மலர்வதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது. அலையும் அலை போல அழகெல்லாம் கோலோ போடுது. குயிலே குயிலினமே அந்த இசையா கூவுதமா, கிளியே கிளியினமே அந்த கதையாய் பேசுதமா, கதையா விடு கதையாய் ஆவதில்லையே அன்புதான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ருட்டீன் பிளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் செய்ய போகிறேன். போன பிளாக்லேயும் புட்டு தான், இந்த பிளாக்லேயும் புட்டு தான் காமிக்க போகிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸில் தான் பண்ணுறேன். அதாவது புட்டுக்குன்னு அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் கார்ன் மாவு, அதாவது மக்காச்சோளத்தை காய வச்சு அரைச்ச மாவு. தோட்டத்தில் வந்து கார்ன் போட்டிருந்தாங்க. நான் வந்து முன்னாடியே ஊருக்கு போயிருந்தப்போ காமிச்சிருப்பேன், அங்கே வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அம்மா இந்த டைம் ஊர்லேருந்து வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, மக்காச்சோளம் எல்லாமே வந்து காய வச்சு அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கார்ன் புட்டு தான். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மக்காச்சோள மாவு வேணும் அப்படின்னா ஆர்கானிக் கடையிலெல்லாம் கிடைக்கும். ஸோ வந்து அரிசி மாவு 1.5 கப், அதாவது புட்டு அரிசி மாவு 1.5 கப், மக்காச்சோள மாவு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இரண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி, நம்ம எப்போவுமே புட்டு மாவு எப்படி பிசருவோமோ அதே மாதிரி தான். இதே மெத்தடில் வந்து ராகி புட்டு, கோதுமை புட்டு, அப்புறம் வந்து கம்பு மாவு புட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். மாவு எல்லாமே நல்லா பிசறியாச்சு. நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த மாதிரி பிடிக்க வரணும், அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக பிசறிக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது எதுவும் கொஞ்சம் கூடுதலாக போச்சு அப்படின்னாலும் கட்டி விழுந்துடும். அதனால கரெக்டான பதத்துக்கு பிசறி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாவு வந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டு வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இனி இந்த டைமுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது ப்ளம்லேருந்து ஒரு ஹேம்பர் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரிவ்யூக்காக தான், ஆனால் வந்து ஒரு பெரிய சேல் வரப்போகுது, அதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளம் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரெண்டு மூணு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் வந்து காஜல், லிப் பாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்கும், அப்புறம் வந்து 100% வீகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து நீங்கள் ப்ளம் பிராண்ட்லேருந்து ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம் பிராண்டோட 7th இயர் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 7th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு பர்த்டே சேல் பண்ண போகிறாங்க. அதாவது ஜூலை 1st ஜூலை 4th வரைக்கும் அந்த சேல் இருக்கும். அதில் ஆஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. நீங்கள் வந்து அந்த ப்ளம் குட்னஸ் வெப்சைட்டில் போய் டைரெக்டாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஆஃபர் 40% வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில ஆஃபர்ஸும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 1299 மேலே வாங்கும்போது இந்த பாடி லவின் ட்ரைவிங் மீ செரி ஜெல் பாடி ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி 1999 மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரப் மட்டும் இல்லாமல் அவகேடோ நரிஷப் ஹேர் மாஸ்க் இதுவும் உங்களுக்கு சேர்ந்து அப்படி ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் ஒரு ஒரு ஆர்டருக்கும் இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் கிஃப்ட் கார்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அனுப்பின அந்த ஹேம்பர் பாக்ஸில் எனக்கு பிடிச்ச, நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஃபேவரட் லிப் பாமும் அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து இப்போ கூட அதான் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ட்ரையாக டேமேஜ் லிப்ஸ் இருக்கவங்களாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கொக்கோ பட்டர், ஷியா பட்டர், கேரட் சீட் ஆயில் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து லிப்ஸை வந்து நல்லா நரிஷ் பண்ணி கொடுக்கும். டிண்டர் லிப் பாம் அப்படிங்கிறனால நம்ம வந்து லிப்ஸ்டிக் பதிலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது இதை அப்ளை பண்ணிட்டு போனாலே போதும், லிப்ஸ்டிக் எதுவுமே தேவையில்லை. அடுத்ததாக இது வந்து ஒரு ஷவர் ஜெல் தான், அதாவது பாடி லவின் ஆர்கிட் யூ நாட் ஷவர் ஜெல் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷவர் ஜெல், அதாவது இதில் வந்து சல்ஃபேட் கிடையாது. ஸோ சோப்பை விட இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், அந்த மாதிரி ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப மைல்டான ஒரு ஷவர் ஜெல் தான். அதனால ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதிலே வந்து ஒரு 7 different ஃப்ரேக்ரன்ஸ் வேரியன்ஸும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ நைட் கிளாரிட்டி ஜெல். இது வந்து ஒரு நைட் டைம் மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா இதில் வந்து க்ரீன் டீ, கிளைகாலிக் ஆசிட்லாம் இருக்குது அப்படிங்கிறனால ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் டைம் வந்து இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஹைட்ரேஷன் கிடைக்கும் அவங்களோட ஸ்கின்னுக்கு. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஸ்கின் இருக்கும்.
லாஸ்ட்டாக இந்த பாடி ஸ்க்ரப் தான், அதாவது நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அதான் பாடி லவின் டிரைவிங் மீ செரி பாடி ஸ்க்ரப், இதோட நேம் அதான். ஸோ இது வந்து ஒரு ஃபோமிங் ஜெல் பாடி ஸ்க்ரப். இது எதுக்காகனா நம்ம பாடியை வந்து டீப் கிளின்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா பாலிஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்மூத்தான ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். அதோட ஒரு ஜூசி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இதில், ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இந்த ஜூலை 1st ஜூலை 4th வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும். ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னையிலேருந்து 4th வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்மளோட பிளாக் இனி கண்டினியூ பண்ணலாம். இப்போ புட்டு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா ஊறிச்சு. நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரத்துலாம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். நீங்க வந்து புட்டு குடல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கூட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா புட்டு மாவு வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே ஆவி வந்துடும். ஒரு 10-15 இது ஆவி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த கான் புட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரிஜினல் கான் மாவு அப்படிங்கறனால அது வந்து அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. நார்மலாக நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி அரிசி மாவு புட்டு சாப்பிட்றத விட கொஞ்சம் அதில் ஏதாச்சும் இந்த மாதிரி சத்தான ஒரு பொருள் கலந்து செய்யும்போது உடம்புக்கும் ஹெல்தி. உங்களுக்கு வந்து கான் புட்டு மாவு அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லையும் கிடைக்கும், இன்ஸ்டன்ட் மிக்ஸும் கிடைக்குது. பட் அது வந்து இந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குமா அப்படின்னு தெரியல. நான் ஆல்ரெடி முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், அதை விட இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ இப்போ புட்டு மாவு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இனி இதில் வந்து நம்ம தேங்காய் பூ சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரை மண்டவளம்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக காரப்புட்டு மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோதான். இனி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெளியில் கொண்டு வந்து வச்சேன், அது பார்த்துருப்பீங்க. இது வந்து அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான், தோட்டத்து வெங்காயம் தான், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பல்காக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து கிச்சன்லேயும் விரித்து கொட்டி விடுறதுக்கு இடம் இல்லை. அதனால் நான் இடையில எப்படி பண்ணுவேன் அப்படின்னா வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வைப்பேன், அதாவது நிழலில் தான் வைப்பேன், வெயிலில் வைக்கக்கூடாது. நிழலில் கொஞ்சம் அந்த காற்று பட்டாலே போதும். நம்ம வந்து பல்காக வெங்காயம் ஸ்டோர் பண்ணும்போது ஒரே இடத்துல அப்படியே குமிச்சு வைக்கும்போது அழுகி போன மாதிரி ஆயிரும், உள்ளே வந்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அழுகி போயிடும். அதனால் கொஞ்சம் காற்று பட விட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெசிபி தான், அதாவது சிக்கன் ட்ரை வறுவல் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி, கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி இருக்காது, ஒரு ரோஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட தயிர் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மெத்தட் நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேரினேஷன் பண்ணி கொஞ்சம் ஊற விட்டதுக்கு அப்புறமா குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் போட்டு வதக்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ பெரிய வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். கடாயில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், அது நல்லா காயட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் இந்த கிராம்பு, ஏலக்காய் பட்டை அதை வந்து இடித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 6-7 கிராம்பு, 2-3 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், இதை வந்து நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதே இதை வந்து நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் 4-5 தான் அப்படிங்கிறனால நான் இந்த அளவுக்கு தட்டியிருக்கேன், இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து இடித்து வச்சுருந்த அந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய் தூள் அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம்லாம் இருக்காது, அதே சமயம் அந்த கிரேவிக்கும் நல்ல கலர் கொடுக்கும். அது கொஞ்சம் வதங்கினதுமே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன்.
இனி எல்லாமே சேர்ந்து அப்படி வதங்கணும். அதாவது அந்த மசாலா பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தக்காளி அப்படின்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது எல்லாமே நல்லா சுருள சுருளை வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டே வெங்காயம் வதங்கும் போதே போடுறதுனால போட்டுக்கலாம் கருவேப்பிலையை. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிக்கனோட தண்ணியிலே தான் இது வந்து குக் ஆக போகுது. ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம், ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு சிக்கன்லேருந்து. பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ண வேண்டியதில்லை, இதுலேயே குக் ஆயிரும் சிக்கன். வந்து பாதி குக் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து உப்பு போடாத மாதிரி தெரியும், ஆனால் வந்து நான் ரெசிபியில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளிலையும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு வந்து கரெக்டான அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, ஆனால் அந்த கிரேவி அப்படியே இருக்குது. ஸோ இனி வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவியை வந்து சுண்ட விடணும். நல்லா திக்காகி ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி எல்லாமே சுண்டி நல்லா திக்காயிருச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பதம் வரைக்கும் விட்டு அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படின்னா சும்மாவே இதை வந்து ரைஸ் கூட பெசரி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரசம் சாதம் கூட அதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு வந்து இதை வந்து அப்படியே பெசரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதத்தோட. இது வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டில் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் வேலைகள், அதுக்கப்புறம் வந்து டின்னர் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸோ நம்ம சேனலில் வந்து கிளீனிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து முன்னாடியில் அடிக்கடி கிளீனிங் வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போ நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க க்ளீன் பண்ணுறதை பார்த்தா நமக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும், அதுக்காக தான். அந்த மாதிரி நானும் நிறைய டைம் மோட்டிவேட் ஆகியிருக்கேன், யாராச்சும் க்ளீன் பண்ணுறதை பார்த்தாலே ஓடி வந்து நம்மளும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது வந்து சும்மா நார்மலாக எப்பவும் போல் எல்லாரும் மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் பேக்கிங் சோடா வினிகர்லாம் யூஸ் பண்ணல, ப்ரில் லிக்விட் போட்டு தான் தேய்ச்சி விட்டுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே கிச்சன் கவுண்டர் டாப் டீப் க்ளீனிங் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ரொம்ப டீப் க்ளீனிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த மெத்தடு. வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. கிச்சனில் வந்து இந்த மணி பிளான்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கொஷின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்குமே அந்த மணி பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ண தெரியாமல் தான் இருந்துச்சு, ஏன்னா அந்த ஸ்டெம் வந்து அடிக்கடி அழுகி அழுகி போகும். ஸோ இப்போ வந்து தண்ணி அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு தான் வைக்கிறேன் தண்ணி. ஃபஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி வைப்பேன், அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டெம் எல்லாமே சீக்கிரம் அழுகின மாதிரி ஆகும். ஏன்னா அதுக்குமே அந்த செடிக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கணும், அதனால தான் வந்து ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றி வைக்க சொல்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்டெம்லேருந்து கொஞ்சம் வேர்லாம் அதிகமாக வருது. அதே சமயம் செடி நல்லா பெருசாக வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நம்ம வந்து இன்டோரில் தான் வைக்கிறோம். அதுலேயே வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்காது இல்லையா, அதனால வந்து செடி அவ்வளோ பெருசாலாம் வளராது. பட் நம்ம வச்சது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் தண்ணி சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும்.
இப்போ வந்து கிச்சன் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான். இந்த பிளாக் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.